வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய கடக ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். மனதில் தெளிவான சிந்தனையும் விடாமுயற்சியும் இயற்கையான பலம் உங்களுக்கு. எப்பொழுதும் எல்லோருடமும் பணிவாகவும் அன்பாகவும் கலகலப்பாகவும் பழகக்கூடியவர்கள் நீங்கள். உங்களை பொறுத்தவரை எப்பொழுதும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற நல் ஒழுக்கமும் நல்ல எண்ணமும் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசியாதிபதி சந்திர பகவான், மனோகாரகன் ஆகிய சந்திர பகவான் ஆட்சி பெறுகின்ற இடமே கடகம். அப்படிப்பட்ட கடக ராசியை பெற்ற நீங்கள் பாக்கியசாலி. உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன், செவ்வாய், குரு போன்றவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு யோகத்தை செய்வார்கள். சூரியனாகப்பட்டவர் இரண்டாம் இடத்துக்குரியவர் என்றாலும் சந்திரனுக்கு மிகவும் நண்பர் என்கின்ற அடிப்படையிலும், ஐந்தாம் இடம் என்கின்ற ஒரு கோணத்திற்கும் பத்தாம் இடம் என்கின்ற ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வருகின்ற அங்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் முதன்மையான யோக கிரகம். அதற்கு அடுத்தபடியாக ஆறாம் இடம் என்கின்ற இடத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இரண்டாவது யோக கிரகம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் போன்றவர்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதும் யோகத்தை செய்வார்கள். நீங்கள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம், பூச நட்சத்திரம் நான்கு பாதமும், மேலும் ஆயிலிய நட்சத்திரம் நான்கு பாதமும் உள்ளடக்கியதே கடகராசி. உங்களுடைய ராசிக்கு எல்லா இடத்திலும் எவ்வாறும் சந்திரன் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பை பெற்றவர். இங்கு பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தின் பலன்களை மூன்று விதமாக காணவிருக்கின்றோம். முதலாவதாக கோள்களின் சஞ்சார நிலை, அவற்றினால் ஏற்படக்கூடிய பலாபலங்கள். இரண்டாவதாக பொதுவான பலன்கள். மூன்றாவதாக இந்த மாதத்தில் சந்திராசிரம நாட்கள் எவை, மேலும் இறை வழிபாட்டுக்கூடிய விரத தினங்கள் எவை என்பதையும் காணவிருக்கின்றோம். எனவே முழுவதுமாக இந்த பதிவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக கோள்களின் சஞ்சார நிலை என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது, ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தற்பொழுது ஆறாம் இடத்தில் மிக பலமாக இருக்கிறார். அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது யோகாதிபதியான குருவோடைய வீடு. மேலும் அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரமாகப்பட்டது சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரார நட்சத்திரம். இவ்வாறு இரண்டு சுபகரங்களுடைய தொடர்பு சனிக்கு ஏற்படுவதனால், மேலும் நாணக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற கேதுவோடு சேர்க்கை பெறுவதும் மிகச்சிறந்த நாணத்தையும் இறைவெளிப்பாட்டின் மூலம் உங்களை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பார். இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிரிகள் இல்லாத நிலை இருந்தாலும் செவ்வாயுடைய பார்வை சனி மீது பதிவதும், சனி செவ்வாயை பார்ப்பதும் கொடுக்கல் வாங்கலிலே பெருந்தொகை ஈடுபடுத்தாமல் தற்பொழுது இருப்பதே நல்லது. யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் செவ்வாயும் சனியும் எப்பொழுதும் யுத்தம் செய்யக்கூடியவர்கள். இருவரும் ஒன்று இணைந்தாலோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ இத்தகைய பலாபலங்கள் ஏற்படும். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவர் ஆறில் அமர்ந்திருக்கின்ற சனி கேதுவாகப்பட்டவர் பலமாக இருப்பதனால் செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி என்பதனால் பெரிய அளவிலே கெடுபலன்கள் செவ்வாய் ஈடுபட மாட்டார். இருப்பினும் எவ்வாறவற்றிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல்நலத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கோபதாபங்கள் குறைக்க வேண்டும். அதிக உணர்ச்சி வசப்படாத செயல்களாக செய்வதே நல்லது. மற்றபடி சனி இந்த மாதத்தை பொறுத்தவரை அற்புதமான ராஜயோகத்தை செய்யக்கூடிய, தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் எல்லாம் உயர்வை தரக்கூடிய எதிரிகள் இருந்தால் அவர்கள் மறைமுகமாகத்தான் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் ஒழிய உங்களிடம் நேரடியாக வந்து உங்களிடம் போராட்டமாக போட்டியாக ஈடுபட மாட்டார்கள். எனவே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், மேலும் சனி வளப்படுவதனால் அவற்றை செய்வதும், முருகப்பெருமானை வணங்குவதும், வைகாசி தினத்தன்று அதாவது வைகாசி விசாகம் தினத்தன்று முருகனை வணங்குவதும் உங்களுக்கான யோக பலன்கள் பன்மடங்கு பெருகும். ஆண்டு கோளிலே அதற்கு பிறகு பார்க்கும்போது சாயாகரகன், சர்ப்பகரகன் என்று அழைக்கப்படுகின்ற ராகு மற்றும் கேது, கேதுவாகப்பட்டவர் ஆறாம் இடத்தில் மிக அற்புதமாக பூராண நட்சத்திரம் என்கின்ற சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கார். சனிக்கு எவ்வாறு பலன்கள் இருந்ததோ சுக்கரன் குரு தொடர்பு இருக்கிறதோ அதே போன்று கேதுவிற்கும் ஏற்படுகின்றது. ஆகையால் கேது நாணத்தை கொடுக்கக்கூடியவன், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதை சிந்தித்து செயல்படக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவன். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது செவ்வாயைப் போல் செயல்படக்கூடியவர். சனியைப் போல் ராகு, செவ்வாயைப் போல் கேது என்பார்கள். இங்கு கேதுவை செவ்வாய் பார்க்கிறதால் அவங்களுக்கு அத்தகைய யோக பலன்கள். செவ்வாய் எந்த யோகத்தை கொடுப்பாரோ அதே யோகத்தை தான் கேதுவும் கொடுப்பார். ஆறாம் இடத்தில் கேது இருப்பது சால சிறப்பு. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது கேதுவும் இந்த மாதத்தில் மிக பலம் கொடுக்க இருக்கிறார்.
சங்கரர சதுர்த்தி அன்று, அதாவது ஜூன் மாதம் 20ஆம் தேதி சங்கரர சதுர்த்தி அன்று மாலையிலே விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் கேது மேலும் பலம் பெற்று உங்களுக்கான யோக பலன்களை பன்மடங்கு பெருக்கிக் கொடுப்பார். ராகுவாகப்பட்டவர் 12ல் இருந்தாலும் அவர் செவ்வாயுடைய மாதத்தில் சேர்க்கை பெறுவதனால் செவ்வாயு போல் செயல்படக்கூடிய யோக அமைப்பைத்தான் ராகு பெற்றிருக்கிறார். பெரிய அளவில் விரயத்தை கொடுக்க மாட்டார். சிறிதளவு மனத்து செலவுகள் இருக்க வாய்ப்பிருக்கிறது. உங்களுடைய உறவினர்களுக்கோ, உற்றார் உறவினர்களோ, குடும்ப உறுப்பினர்களுக்கோ உடல்நலத்தில் ஏதாவது சிறு பாதிப்புகள் வந்தாலும் அவற்றில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. குருவாகப்பட்டவர் இறுதியாக உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி. 5ஆம் இடத்தில் அவர் இருப்பதும், மேலும் மாதத்தின் முற்பகுதியிலே சூரியன் குரு பார்வை செய்வது, 2 நட்பு கிரகங்கள் ஒருவர் பார்த்து சொல்லும் போது தோல் கொடுப்பான் தோலை என்கின்ற அமைப்பில் மிக நல்ல யோகத்தையும் அதிகப்படுத்துவார்கள். இங்கு குரு இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக 5ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வைகள். குரு பார்வை கோடி நன்மை என்பார். ஏன் குரு பார்வை மட்டும் சிறப்பான பார்வை என்று எடுத்துக்கொண்டால், 3ஏ கிரகங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வைகள் உள்ளது. செவ்வாய், சனி மற்றும் குரு. இங்கு செவ்வாய் மற்றும் சனியாகப்பட்டவர் அசுப கிரகங்கள். ஆனால் குரு மற்றும் சுபகிரகம், மேலும் அவர் பார்வை 5, 7, 9, 7ஆம் பார்வை அனைத்து கிரகங்களுக்கும் உள்ளது. இந்த 5 மற்றும் 9 என்பது கோணத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை மிக சிறப்பான பார்வைகளாகும். இங்கு குரு 5ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வை செய்வதும், 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்வை செய்வதும், 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்வை செய்வதும் இந்த இடங்கள் எல்லாம் சிறப்பு பெறுகின்றது. 9ஆம் இடம், 11ஆம் இடம் மிகவும் முக்கியம். பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், அந்த இடங்கள் குருவின் பார்வையினால் செழிப்பு பெறுவதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான வகையில் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையாக, தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே கூறியவாறு செவ்வாயை சனி பார்வை செய்தனால் கொடுக்கல் வாங்கலே இந்த மாதத்தை பொறுத்தவரை 22ஆம் தேதி வரை சற்று நிதான போக்கை கடைபிடிங்கள். 22ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் அதிர்ஷ்ட காற்றானப்பட்டது மீண்டும் தொடர இருக்கின்றது. மாத கோள்கள் என்று எடுத்துக்கொண்டால், இந்த மாதத்தில் சூரியன் உங்களுக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை 11ஆம் இடத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுவது பல்வேறு விதமான அரசு வரையிலே உயர்வுகள், அரசாங்கத்தில் உயர்வுகள், மேலும் அரசியலிலே மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு அதிகமாகவே இருக்கும். அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். சக ஊழியர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். உங்களை விட மேலதிகாரிகளாக இருக்கிறவர்கள் உங்களிடம் இணக்கமாகவும் பாராட்டு செய்யக்கூடிய சான்றிதழ் வழங்கக்கூடிய நிலையாகவே இந்த மாதம் இருக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி இன்று சூரியன் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். 2ஆம் இடம் இங்கின்ற குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி. 12ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் சிறு சிறு மன கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மேலும் சூரியனும் சனியும் ஒருவரை பார்த்துக்கொள்வது எப்பொழுதும் நல்லதல்ல. சூரியனுக்கு ஜென்ம பகைத்தான் சரி. எனவே தந்தை மகன் உறவுகளிலே சிறு விரிசல்கள் ஏற்படலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வழக்கு விஷயத்திலே சற்று காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும். எனவே வழக்கு விஷயத்தில் நீங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக அதன் பிறகு இருப்பது நல்லது. சூரியனுக்கு பிறகு என்று பார்க்கின்ற பொழுது சுக்கர பகவான். சுக்கர பகவானை பொறுத்தவரை ஜூன் மாதம் 4ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து, அதாவது மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். 11ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் யோகமே, அதுவும் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகின்றார் சுக்கரன். எனவே அந்த விஷயத்தில் உங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபத்தையும், கலத்திர விஷயத்தில் இதுவரை இருந்த காலதாமதங்களாம் விலகி கலத்திரத்துக்கான வாய்ப்புகள், திருமணம் நிச்சயிக்கப்படும். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சிறந்த காலம் இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு திருமணத்துக்கான காலம். எனவே அவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். திருமணத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடிய நிலை ஏற்படும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது குருவாலையும் சுக்கரன் பார்க்கிறார். குரு சுக்கரன் 2 சுபகிரகங்கள் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்வது, 5ல் இருக்கின்ற குரு, 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கரனை பார்த்துக்கொள்வது மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கரன் பல்வேறு விதத்தில் மகிழ்ச்சியும் சுபகோகத்தையும், வீடு வாங்கக்கூடிய யோகம், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய யோக அமைப்பு இருக்கிறது. தன வரவாகப்பட்டது மிகப்பெரிய லாபத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய லாபமாக உங்களுக்கு அந்த தனவரவு அமையும். இவையெல்லாம் சுக்கரனால் இந்த மாதம் நீங்கள் பெறக்கூடிய நிலையாகவே இருக்கின்றது. புதனாகப்பட்டவர் என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை ஜூன் 21 வரை உங்களுடைய ராசிக்கு 12ல் அவர் ஆட்சியாக இருக்கிறார். 12க்குரியவன் 12ல் ஆட்சியாக இருப்பது, மேலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்குரிய சனி புதனையும் ஒருவரை பார்த்துக்கொள்வது விபரீத ராஜயோகம் என்கின்ற யோகம் பெறுகிறது. பொதுவாக 6, 8, 12 என்ற துருஸ்தானத்துக்கு அதிபதி ஒருவரை ஒருவர் சேர்க்கை பெற்றுவது பார்த்திருந்தாலோ, அதுவும் 12ஆம் இடத்தில் இருந்தால் மிக மிக யோகத்தை கொடுப்பார்கள். எனவே புதனால் அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் தரக்கூடிய நிலை இருக்கின்றது. ஏனென்றால் புதன் ராகு சேர்க்கை,
ஆகையால் 12 இடத்தில் ராகு இருந்தாலே அயல்நாட்டுக்கு செல்ல உபயோகம் ஏற்படும். இங்கு புதனும் இருப்பினால் இதுவரை அதற்கான வாய்ப்பை தட்டி கழித்து வந்தீர்கள், நீங்களே விருப்பத்தோடு செல்லக்கூடிய நிலை வரும். மேலும் அதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு நிலையாகவே மாறும். இறுதியாக மாதக்கோள்களிலே செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் யோகாதிபதி. அவர் 12 ஜூன் மாதம் 22 தேதி வரை இருக்கிறார். குருவுடைய பார்வை இல்லை. ஆகையால் சற்று எந்த விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூக்கமின்மை ஏற்படும். ஆகையால் அதனால் அசதிகள் ஏற்படும். எந்த செயல் செய்தாலும் மனதில் ஒரு குழப்பமும் பதட்டமும் இருக்கும். தூங்கும்போது கூட ஏதாவது ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். இவற்றை தவிர்ப்பதற்காக தான் நான் ஆஞ்சநேயர் வழிபாடும் நேரு முருகர் வழிபாடு தொடர்ந்து செய்வது. குறிப்பாக கடகராசியில் பிறந்தவர்கள் தேவி பார்வதி தேவியின் வழிபாடு செய்தாலும் மேலும் முருகனை வழிபாடு செய்தாலும் மிக மிக நல்ல யோக பலன்கள் ஏற்படும். அதை நீங்கள் எப்பொழுதும் செய்து வாருங்கள். இவ்வாறு ஆண்டுக்கோள்கள் மற்றும் மாதக்கோள்கள் உங்களுக்கு சுக்கிரன் சூரியன் குரு எல்லாம் சாதகமாகவே இந்த மாதம் இருக்கிறது. மேலும் அற்புதமாக சனியும் கேதுவும் இருக்கிறார்கள். பொதுவாக புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரம். இங்கு பார்க்கும்போது புனர்பூசத்தில் பிறந்தீர்கள் என்றால் உங்களுடைய பிறப்பு தசையே குரு தசை. அதன் பிறகு சனி தசை புதன் தசையாகப்பட்டது. இளமை பருவம், வாலிப பருவம் இவையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதன் பிறகு கேது தசை நடந்து கொண்டு இருந்தால் கேதுவாகப்பட்டவர் லக்னத்தின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறார், ஜனன ஜாதகம் அவரவருக்கு மிகவும் முக்கியம். அதன் அடிப்படைத்தான் எந்த கிரகங்கள் யோக கிரகங்கள். இங்கு சனி புதனாகப்பட்டவர் ராசி அடிப்படையிலே பகை கிரகம் என்றாலும் லக்னத்தின் அடிப்படையே யோகாதிபதிகளாக இருந்தால் அந்த தசைகளாகப்பட்டதெல்லாம் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசை என்பதால் யோகமே செய்யும். பூச நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுடைய பிறப்பு தசையை சனி தசை, அதன் பிறகு புதன் கேது சுக்கிரன் என்று வரும். இங்கு சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய லக்னத்திற்கு யோகாதிபதியாக இருந்து நல்ல இடத்தில் இருந்தால் 20 நடக்கக்கூடிய சுக்கிர தசை உங்கள் வாழ்க்கையிலேயே அதிர்ஷ்ட காற்றையை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாகும். ஏனென்றால் மத்தியம வயதில் வருகின்ற சுக்கிர தசை எப்பொழுதும் யோகத்தை செய்யும். இறுதியாக ஆயிலிய நட்சத்திரம், புதனோடிய நட்சத்திரம். உங்களுடைய பிறப்பு தசை புதன் தசை, அதன் பிறகு கேது தசை சுக்கிர தசை என்று வரும். இங்கு சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு சிறப்பாக இருந்துவிட்டால் 20 நடக்கக்கூடிய தசை உங்களுடைய வாலிப பருவத்தில் வரும். அந்த தசையாகப்பட்டது பல்வேறு விதமான யோகங்கள் செய்யும். இவையெல்லாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலாபலன்கள். இனி ஜூன் மாதத்துக்குரிய பொதுவான பலன்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போட்டிகள், பொறாமைகள் அதிகமாக இருக்கும். இவருக்கு மட்டும் எல்லாமே சாதகமாக நடக்கிறதே என்று சக நண்பர்களே உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஆகையால் எந்த ஒரு செயலிலும் காரியத்திலும் சற்று எச்சரிக்கையாக நிதானமாக செயல்படுங்கள். ஏதோ அவசரகதியிலே செய்துவிடலாம் என்று அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. ஊதிய உயர்வெல்லாம் ஜூன் மாதம் 22 பிறகு செவ்வாய் பயிற்சி நடைபெற்ற பிறகு உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. 11 இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் எல்லாவற்றிலும் சாதகமாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பைத்தான் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் எல்லாம் சாதகமான ஒரு நிலையாகவே உங்களுக்கு இருக்கிறது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அதற்கான நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் எல்லாவற்றிலும் நல்ல வெற்றிகரமான மாதமாகவே அமையும். ஜனன ஜாதகத்தின்படி தசாபுத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருந்துவிட்டால் எல்லாம் சாதகமாகவே நடக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் ஜூன் மாதம் 4 தேதிக்கு பிறகு மிகவும் பலம் பெறுகின்ற அமைப்பில் குருபலம் சிறப்பாக இருக்கின்ற சூழ்நிலையில் திருமணத்துக்கான சுபகாரியங்களில் முயற்சி எடுத்தால் எல்லாவற்றையும் ஜெயம் உண்டாகும். நீங்கள் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் எல்லாம் சாதகமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கின்றது. 9 இடம் என்கின்ற பாக்கிய ஸ்தானத்தை குரு தன் சொந்த வீட்டை பார்வை செய்வதும் 11 இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் மற்றும் மாதத்தின் முற்பதில் இருக்கின்ற சூரியனால் பல்வேறு விதமான நன்மைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம். கலைக்காரகன் சுக்கர பகவான் மிக பலமாக இருப்பதனால் இதுவரை எடுத்த முயற்சியிலே சரியான பாதையிலே சென்று மீண்டும் பெரிய வெற்றியெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். மாணவ கண்மணிகள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது கல்விக்குரிய புதன் பகவான் 12 இருப்பது சிறப்பல்ல. மேலும் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். எனவே புதிய கல்லூரி செல்பவர்கள் சற்று நிதானமான போக்கை கடைபிடிப்பதும் நல்ல நண்பர்களுடைய வட்டாரத்தை புதிதாக உருவாக்கி கொள்வது நல்லது. எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை கல்வியிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடின முயற்சியை தவறவிடாதீர்கள். அனுமன் சாலிசாவை கேட்பதும் அருகில் இருக்கிற சிவாலயம் சென்று சனீஸ்வரருக்கு எல்விளக்கு ஏற்றுவதும் உங்களுக்கான நன்மைகள் கிடைக்கும். மேலும் தினமும் கந்தசஷ்டி கவசமும் கேட்பது உங்களுக்கு நல்லது. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி பல்வேறு விதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மாதத்தின் பிற்பகுதியில் சற்று போட்டிகள் இருக்கும். உங்களுடைய அரசியலிலே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு அதிலே சில சிறு தடைகள் ஏற்படலாம். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பைத்தான் கிரகநிலைகள் ஆண்டுக்குள்ளே இருக்கின்றது. எனவே இந்த மாதம் பிற்பகுதியிலே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது.
இதுவரை நாம் பார்த்தது கடகராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள். இந்த மாதத்தில் சந்திராசிரம நாட்கள் எவை? சந்திரன் எட்டில் அமர்வதுதான் சந்திராசிரமம். உங்களுடைய ராசியாதிபதியை சந்திரன் அவர் எட்டில் அமர்வுகின்ற நாளிலே மனதிலே சிறு குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருக்கும். எவை செய்யலாம் செய்யக்கூடாது என்பதிலே சிறு தடுமாற்றங்கள் இருக்கும். ஆகையால் அந்த நாட்களிலே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகள் தவிர்ப்பது, புதிய ஒப்பந்தங்கள் போடுவது தவிர்ப்பது, வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ செல்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்துக்குரிய சந்திராசிரம நாட்கள் எவை என்றால், 22/6/2019 காலை 8 மணி முதல் 24/6/2019 இரவு 8:30 மணி வரை சந்திராசிரம நாட்கள். அந்த நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மாதத்தில் வருகின்ற இறை வழிபாட்டுக்குரிய தினங்கள் விரத நாட்கள் எவை என்றால், ஜூன் மாதம் 1ஆம் தேதி மாத சிவராத்திரி. அன்றைய நாளிலே சிவாலயம் சென்று நந்தி பெருமானையும் சிவனையும் வணங்கிவிட்டு வருவதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஐஸ்வர்யமும் பெருகும். எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கென்று சமுதாயத்தில் நல்ல செல்வாக்கும் மரியாதையும் கிடைக்கும். எனவே சிவராத்திரி அன்று சிவனை வழிபடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜூன் 2ஆம் தேதி கார்த்திகை தினம். கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற அன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குவதும் உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் யோகாதிபதியான செவ்வாய் பலம் பெற்று மிகப்பெரிய யோகங்களும் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். ஜூன் மாதம் 3ஆம் தேதி அமாவாசை. முன்னோர்கள் மூதாயர்கள் பித்ருக்களை வணங்கக்கூடிய நாள். அன்றைய நாளிலே அவர்களை வணங்கினால் உங்களுக்கான பாதுகாப்பு வளையமாய் ஒரு கேடயமாய் இருந்து தீவினைகள் அண்டாமலே நல்வினைகளை பெருகவும் அவர்கள் ஆசையும் அருளும் புரிவார்கள். அதற்கு பிறகு 6/6/2019 லக்ஷ்மி குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். அன்றைய நாள் 6ஆம் மாதம் 2019 6/6/2019 கூட்டினாலும் 6 வருகின்ற அபூர்வமான நாள். மேலும் அன்றைய தினம் வேலைக்கிழமை. வேலைக்கிழமை என்று குருவோடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் இரவு வரையும் அதன் பிறகு பூச நட்சத்திரம் வருகின்றது. வேலைக்கிழமையிலே பூச நட்சத்திரம் வருவது குபேரனுக்குரிய நாள். குறிப்பாக வேலைக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை குபேரனுக்குரிய காலமாகும். எனவே அன்றைய தினத்தில் பொதுவாக வேலைக்கிழமை பூச நட்சத்திரம் வருகிறால் மிக சிறப்பான நாள். இங்கு இன்ன விசேஷம் என்றால் புனர்பூச நட்சத்திரம் வருகின்றது. குருவோடி நட்சத்திரம், குருவோடிய நாள் கிழமை, குருவோடிய நட்சத்திரம் மற்றும் குரு ஓரையிலே குரு வழிபாடு செய்வது நல்லது. காலை 6-7 மதியம் 1-2 இரவு 8-9 ஆகப்பட்டது குரு ஓரை. காலை மற்றும் மாலை மதியமிலே கோயில் திறந்திருக்காது. இரவில் கட்டாயமாக நீங்கள் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் 8:30-8:45 வரை குரு ஓரை குருநாள் பூச நட்சத்திரம் என்ற அந்த நேரத்தில் குபேர வழிபாடு செய்வதும் வீட்டில் லட்சுமி குபேர சிலை வைத்தோ படம் வைத்தோ எந்திரத்தை வைத்தோ பூஜை செய்வதும் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அதற்குரிய பலாபலன முறைகள் தெரிய வேண்டுமென்றால் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அவற்றுக்குரிய பலன்கள் முறைகள் உங்களுக்கு நான் எடுத்து கூறுவேன். அதன் பிறகு யோக நாட்கள் என்றால், 15/6/2019 சனியோடைய நாள் சனிக்கிழமை. அன்றைய தினம் அனுச நட்சத்திரம், சனியோடி நட்சத்திரம். எனவே அன்று சனீஸ்வர பகவானுக்கு எல்விளக்கு ஏற்றுவது, கருப்பு வஸ்திரம் சாத்துவது, கரும்புவலை பூ சாற்றுவது மிகுந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். 18/6/2019 பௌர்ணமி. அன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்வது உங்கள் ராசியாதிபதியான சந்திரன் பலம் பெற்று மிக சிறந்த யோகத்தை கொடுப்பார். அன்று சிவாலயங்கள் தவறாமல் செல்லுங்கள். 20/6/2019 சங்கடர சதுர்த்தி. வாழ்க்கையில் சங்கடங்களை அகற்றக்கூடிய நாள். அன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கணபதிக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் உங்களோட பெயருக்கு அர்ச்சனை செய்வதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் அகற்றி வெற்றியே கொடுப்பார். இவையெல்லாம் இந்த மாதத்தில் இறைவழிபாடு மற்றும் விரதத்துக்குரிய நாட்களாகும். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த ஜூன் மாதத்தில் எல்லா விதமான ஏற்றத்தையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நன்மைகளையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.